நீரிழிவு இதய நோயினை அழித்து விரட்டும் ஒரே ஒரு பவுடர் வாழ்நாள் முழுவதும் நிம்மதி. முருங்கை மரத்துடைய இலைகள், பூ, காய் அப்படின்னு எல்லாமே ஆரோக்கிய நன்மைகள் இருந்தது. இதனுடைய நன்மைகளை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் இதை சமையலில் பயன்படுத்தினாங்க. முருங்கையின் சத்துக்கள். முருங்கைக்கீரையில் நார் சத்து, இரும்பு சத்து அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது பொரியல், சாம்பார் அப்படின்னு எப்படி சமைச்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் உதவி பண்ணும். நம்ம உடம்புக்கு தேவையான 20 அமினோ அமிலங்களில் 18 அமினோ அமிலம் அதோட மற்ற உணவோடு ஒப்பிடும்போது 5 மடங்கு அதிக இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் ரத்த சோகை முற்றிலும் நீங்கும். முருங்கை பவுடர். முருங்கைக்கீரை அதவங்க அதை பவுடர் வடிவத்தில் சேமித்து வச்சு பயன்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கும். முருங்கை பவுடர் அல்லது பொடி அப்படின்றது முருங்கை மரத்துடைய இலைகள், அதாவது முருங்கைக்கீரையை உலர வச்சு தயாரிக்கப்படுது. இந்த பொடியை வச்சு நம்ம எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும். முருங்கைக்கீரை கஷாயத்தை காலையில் உட்கொள்வது அதிக நன்மை பயக்கும்னு சொல்லலாம். இதை பயன்படுத்துவது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பற்களையும் வலுப்படுத்தும். முருங்கைக்கீரை கஷாயம். முருங்கை இலை கஷாயம் தயாரிக்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சூடாக்குங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொதித்ததுமே அதோட முருங்கை இலையை இல்லைன்னா முருங்கை பொடியை வந்து சேர்த்து கொதிக்க விடணும். தண்ணீர் பாதையாக குறைகிற வரைக்கும் இந்த தண்ணியை கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா கருப்பு மிளகுத்தூள், கருப்பு உப்பு சேர்க்கலாம், வடிகட்டி குடிக்கலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை ஸ்ட்ராங்காக்குறதோடு எடையையும் கட்டுப்படுத்த உதவுது. முருங்கை இலைகள் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் பயனுள்ளதாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.